அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் பார்த்தேன் அதே மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா, அதில் வந்து நம்ம மொத்தமாகவே வந்து ரெண்டு லூப் தான் பார்த்துருப்போம். இது ஒரு லூப்பு, இது ஒரு லூப்பு, புரியுதா? இருங்க, உங்களுக்கு நான் வரைஞ்சே காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது வந்து ஒரு லூப்பு, அதே போல் இது ஒரு லூப்பு. இது மாதிரி நம்ம ரெண்டு லூப் தான் போனதில் பார்த்தோம், இது இன்னொரு லூப்பு. இதில் வந்து நம்ம மூணு லூப் பார்க்க போகிறோம். அது ரெண்டு லூப்புங்கிறதுனால இங்கேருந்து ஒரு கரண்ட் வந்தது, அந்த கரண்ட் இந்த நோடில் வந்து ரெண்டாக பிரிஞ்சது, இங்கே ஐ ஒன் இங்கே ஐ டூன்னு முடிஞ்சு போச்சு. இப்போ இங்கே என்னென்னா, இங்கேருந்து போயிட்டு இது மறுபடியும் இன்னொரு லூப்பு, அதாவது நோடு. இந்த இடத்துல வந்து இன்னொரு நோடாக இருக்குது, இந்த இடம் இன்னொரு நோடுங்கிறதுனால மறுபடியும் இந்த இடத்துல இன்னொரு கரண்ட்டு பிரியுது, இதே இன்னொரு கரண்ட் பிரியுது. ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணு லூப்பு. கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு கரண்ட் இருக்குது. டோட்டல் கரண்ட்டு ஒன்று சேர்த்து, அதோடு சேர்த்து ஐ ஒன் ஐ டூ ஐ த்ரீ ஐ ஃபோர்ன்ட்டு நமக்கு நாலு கரண்ட் வந்து நமக்கு இருக்குது. இவ்வளவும் நம்ம இங்கே கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. இதுதான் வந்து இதில் நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளத்தோட காம்ப்ளிகேஷன். ஆனால் மெத்தட் எல்லாமே அதே சேம் தான். இப்போ நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த கரண்ட் த்ரூ ஆல் த பிரான்ச்சஸ். இதில் நீங்கள் கரண்ட் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். போன ப்ராப்ளத்தில் வோல்டேஜும் கண்டுபிடிச்சோம், கரண்ட்டும் கண்டுபிடிச்சோம். இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கரண்ட்டு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல டோட்டல் கரண்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். டோட்டல் கரண்ட் என்ன அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னா, நமக்கு ஐயோடைய வேல்யூ வந்து என்ன அப்படின்னு இப்போதைக்கு நமக்கு தெரியல. இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கு ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவும் நமக்கு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. இப்போ இந்த வேல்யூவும் நம்ம வந்து என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்க போகிறோம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது, போன ப்ராப்ளமே சொல்லி கொடுத்த மாதிரி தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் வந்து நமக்கு சீரியல் கனெக்ஷனில் இருக்குது. ஸ்டார்ட் இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேவா? ஏன்னா இந்த பக்கம் தான் சோர்ஸ் இருக்குது. ஸோ இதிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்போ நம்ம இந்த ஃபோர் வோல்ட்டும் ஃபைவ் வோல்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சீரியல் கனெக்ஷனில் இருக்குது. ஃபோர் அண்டு ஃபைவ், இந்த ஃபோர் அண்டு ஃபைவ் சீரியல் கனெக்ஷன் இருக்குது. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். அதுதான் என்னென்னா நைன் வோல்ட்டுன்னு வந்துச்சு, சாரி நைன் ஓம். இப்போ இது ரெண்டும் சீரியல் கனெக்ஷனில் இருக்குது. இந்த சீரியல் கனெக்ஷன் எதோட பேரலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீனோட பேரலல் கனெக்ஷனில் இருக்குது. ஸோ இந்த ஃபோர் ஓமும் இந்த எயிட்டீன், ஃபோர் ஓம் ப்ளஸ் ஃபைவ் ஓம் வந்து நைன் ஓம். நைன் ஓம் வந்து எதோட பேரலில் இருக்குன்னா எயிட்டீனோட பேரலில் இருக்குது அப்படின்றதுனால இப்போ இந்த இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ இந்த எயிட்டீன் ப்ளஸ் நைன் ஓம் ரெண்டுத்தும் பேரலல் கனெக்ஷன் போட்டு நான் வந்து சிக்ஸ் அதை சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன். இது வந்து சிக்ஸ் ஓம். இப்போ இந்த சிக்ஸ் ஓம் என்ன அப்படின்னா, சிக்ஸ் ஓம் வந்து சீரியல் வித்து இந்த சிக்ஸ் ஓமாக இருக்குது. சிக்ஸ் ஓமையும் இந்த சிக்ஸ் ஓமையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் என்னென்னா சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் டுவெல்வ். ஸோ இந்த இது வரைக்கும் இருந்த இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் சிம்பிளிஃபை பண்ணி. இப்போ இது வரைக்கும் கண்டுபிடிச்சோம் இவ்வளோவும் என்ன அப்படின்னா ஃபோர் ஓம் அதோட வந்து பேரலெல்லாம் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் இது ஒரு பிரான்ச்சு. ஸோ இது மொத்தமாக இதோட ஃபோர் ஓமோட நமக்கு பேரலெல்லாம் இருக்குது. ஸோ டுவெல் ஓம் அப்படிங்கிறது பேரலல் வித் ஃபோர்டீன் ஓமாக இருக்குது. டுவெல்ங்கிறது இதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சது. அது வந்து எதோட பேரலெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் ஓமோட பேரலில் இருக்குது. இப்போது மறுபடியும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இது ரெண்டுத்துக்கும் பேரலல் கனெக்ஷன் இருக்கிறதுனால பேரலல் போட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம் என்னென்னா த்ரீ ஓம். ஸோ இந்த த்ரீ ஓம் அப்படிங்கிறது மறுபடியும் எதோட பேரலில் சீரியலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஓமோட சீரியலில் நமக்கு இருக்குது. இந்த த்ரீ ஓம் வந்து எதோட சீரியலில் இருக்குது அப்படின்னா டூ ஓமோட சீரியலில். ஸோ த்ரீ ஓமையும் டூ ஓமையும் நீங்கள் ஜஸ்ட்டு சிம்பிளி ஆட் பண்ணிங்கன்னா ஃபைவ் ஓம். ஸோ இதுதான் வந்து ஃபைனலாக நம்ம கண்டுபிடிச்ச ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதுதான் என்ன அப்படின்னா அஞ்சு ஓம்.
50 வோல்ட்டோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கண்டு இந்த நெட்வொர்க்கோட டோட்டலாக வந்து ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 5 ஓம். இப்போ நீங்கள் டோட்டல் கரண்ட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த பேட்டரியிலேருந்து எவ்வளோ கரண்ட் டெலிவர் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இப்போ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம். இப்போ ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ வி ஈக்குவல் டு ஐஆரை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஐங்கிறது என்ன அப்படின்னா 10 ஓம் வந்திருக்கு. ஸோ நம்ம இதை தான் வந்து இவ்வளோ நேரமாக கண்டுபிடிக்கிறதுக்காக ஐங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நமக்கு 10 ஆம்பியர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை கண்டுபிடிக்கிறது தான் இவ்வளோ நேரம் நம்ம இதை பண்ணிவிட்டோம். இப்போ இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய க்வெஸ்சன் என்ன அப்படின்னா மொத்தமாக வந்து ஃபைண்ட் த கரண்ட் த்ரூ ஆல் த பிரான்ச்சஸ். ஸோ நீங்கள் இங்கே இந்த டோட்டல் கரண்ட்டு நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். டோட்டல் கரண்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சோன்னா 10 ஆம்பியர் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 10 ஆம்பியர் பிரிஞ்சு 4 கரண்ட்டாக போடும். இதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். அதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு இந்த 10 ஆம்பியரை போடுறேன். 2 ஓம் ரெசிஸ்டர் வழியாக போகுது. இப்போ 2 ஓம் ரெசிஸ்டர் வழியாக போகும்போது மறுபடியும் இங்கேருந்து செப்பரேட் ஆகுது. அது என்னவா செப்பரேட் ஆகுதுன்னா 4 ஓம் 12 ஓமாக ஆகுது. ஓகேவா, இது எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி போட்டதை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே இந்த 2 ஓம் இருக்குது. ஓகே, இந்த 2 ஓம்ங்கிறது இது தான். இந்த 2 ஓமுக்கு முன்னாடி இந்த 3 ஓம் இருக்குது. இந்த 3 ஓமுங்கிறது எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ஓம் 4 ஓம் 12 4 இது ரெண்டும் பேரல். அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன் 4 12 அப்படின்ட்டு. இதை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் எப்படி வந்து போட்டுருது அப்படிங்கிறது. இந்த 4 12 புரியுதா, இது ரெண்டுத்தையும் சேர்த்திங்க அப்படின்னா தான் உங்களுக்கு என்ன வரும்னா 3 ஓம் வருது. ஸோ இதை வந்து முதல்ல போடணும். இதை போட்டோம் அப்படின்னா தான் நம்ம I1 என்ன I2 என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இங்கே வந்து நான் உங்களுக்கு எது I1 I2 நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணலை. ஏன் பண்ணலை அப்படின்னா அது ஒவ்வொரு இடத்துலையும் மாறுபடும். இதை எடுத்ததுமே நம்ம இதை I1 I2 வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எதுவுமே போடாமல் டைரக்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு போட்டேன். இங்கே பாருங்கள், இப்போது 2 ஓம். இப்போ நான் இங்கே உங்களுக்கு மேலே சொன்ன மாதிரி இந்த 3 ஓம் வந்து நம்ம பிரித்து எழுதியிருக்கேன், 12 ஓம் ப்ளஸ் 4 ஓம் அப்படின்ட்டு. இப்போ இந்த 10 ஓமுங்கிற கரண்ட்டு இது வழியாக வருது. இந்த இடத்துல வரும்போது ரெண்டாக பிரியுது, I1 அண்ட் I2 அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் I1 I2 வந்து கரண்ட் டிவைடர் ரூல் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இது வந்து இப்போ டோட்டல் கரண்ட் கரண்ட் டிவைடர் ரூல் அப்ளை பண்ணுங்கள். இது R1 R2வாக எடுத்துக்கோங்க. அப்ளை பண்ணிங்கன்னா I1 என்னென்னு கிடச்சிரும், I2 என்னென்னு கிடச்சிரும். 7.5 ஆம்பியர் I1 கிடச்சிருக்குது நமக்கு. இந்த இடத்துல என்ன கிடச்சிது அப்படின்னா I1 வந்து 7.5 ஆம்பியர் கிடச்சிது. அதே போல் I2 வந்து என்ன கிடச்சிதுன்னா 2.5 ஆம்பியர் கிடச்சிது. ஓகேவா, ஏன்னா நமக்கு 10 ஓம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 10 ஆம்பியருங்கிறது கரண்ட்டு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் மொத்த கரண்ட் என்ன அப்படிங்கிறது கிடச்சிரும். இப்போ நம்ம 4 ஓம் வழியாக போகிற கரண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். மறுபடியும் நீங்கள் மேலே போகணும். ஏன்னா I2ங்கிறது 12 ஓம் தான். ஆனால் 12 ஓமுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சிங்கிள் எலமெண்ட் கிடையாது, அதுவும் வந்து காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் எலமெண்ட். அந்த 12 ஓமுங்கிறது காம்பினேஷன் ஆஃப் என்னென்னா 6 ஓம் அண்டு 6 ஓம் உடைய காம்பினேஷன். ஓகேவா, ஸோ இந்த 12 ஓமுங்கிறதே நம்ம மறுபடியும் பிரிக்கணும். இங்கே இருக்கிற மாதிரியே பிரிப்போம். இப்போ பிரித்தோம் அப்படின்னா மறுபடியும் அதை பிரிச்சுட்டு 18 ஓமும் 9 ஓமையும் பேரல். இதுதான் வந்து ஒரிஜினல் சர்க்கியூட். ஸோ இங்கே 6 ஓம், அதுக்கப்புறம் இது 18 19 9 ஓம் பிரிச்சிட்றோம். இந்த I2ங்கிற கரண்ட்டு இந்த 12 வழியாக போகிற கரண்ட்டு. ஆனால் இந்த 12ன்ற நெட்வொர்க் வந்து எப்படி வருதுன்னு நம்ம இங்கே பார்க்குறோம். இங்கே பார்த்தோன்னா 12 அது வந்து மறுபடியும் 6 ஓமோட சேர்ந்தது. இந்த 6 ஓம் மறுபடியும் இது ஒரு 6. ஓகே, அதுக்கப்புறம் இது ஒரு 6. ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு நம்ம அப்படியே இங்கே வரைஞ்சிட்டோம். ஓகேவா, இதை தப்பாக சொல்லிட்டேன், 6 இல்லை, 4 5 கூட்டினா 9 ஓம். ஸோ அந்த ஒரிஜினல் சர்க்கியூட்டை வரைஞ்சிட்டேன்.
இப்போ இது வழியாக போகிற I1 கரண்ட் வந்து என்னன்னு சொன்னேன் அப்படின்னா நமக்கு 7.5 ஓம், 5 ஆம்பியர் கரண்ட்டு. இப்போ இந்த I2 கரண்ட் வந்து என்னன்னா உங்களுக்கு 2.5 ஆம்பியர் கரண்ட்டு. இந்த கரண்ட் என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் இந்த நோடு வழியாக இங்கே வந்து இந்த இடத்துல வருது. இந்த நோடு வழியாக வந்து திரும்பவும் இது I3 I4 பிரியும். இப்போ வந்து உங்களுக்கு I3 I4ங்கிறது மறுபடியும் இந்த 18 ஓம் 9 ஓம் பேரலல் கனெக்ஷனில் தான் இருக்குது. இது டோட்டல் கரண்ட்டு உள்ளே வருது, இது ரெண்டும் பேரலலில் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை டோட்டல் கரண்ட்டாக வச்சுக்கிட்டு எதை I2 டோட்டல் கரண்ட்டாக வச்சுக்கிட்டு மறுபடியும் I3 I4ங்கிறது பிரான்ச்சில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிற கரண்ட்டாக வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும் I3 என்ன I4 என்ன அப்படின்ட்டு. டோட்டல் கரண்ட்டை 2.5 ஓம் இன்ட்டு R2 வந்து இங்கே 9 டிவைடட் பை இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ I1 I2 I3 I4 இப்போ நாலுத்தையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதே போல் I3 மாதிரியே இங்கே நீங்கள் I4 கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே நமக்கு I3 I4 கிடச்சிருச்சு இல்லையா. நீங்கள் கரண்ட் டிவைடர் ரூல் ஞாபகம் வச்சுக்கணும். I3 வந்து என்னென்னா 0.833 ஆம்பியர். அதே மாதிரி I4 வந்து என்னென்னா 1.667 ஆம்பியர். இது வந்து கரண்ட் டிவைடர் ரூல் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதை சிம்பிள் ஃபார்முலா இதே ஃபார்முலா தான். என்னென்னா I2-ஐ வந்து டோட்டல் கரண்ட்டாக எடுத்துக்கணும் எப்போ அப்படின்னா இந்த தேர்ட் லூப்புக்கு போகும்போது. அதே மாதிரி I-ஐ வந்து டோட்டல் கரண்ட்டாக எடுத்துக்கணும் எப்போன்னா இந்த முதல் நோடுக்கு வரும்போது. இதை தான் நம்ம கிளியராக இருக்கணும். இது கிளியராக இருந்துட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு இந்த ப்ராப்ளமில் எந்த மிஸ்டேக்கும் வராது. ஸோ அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். இதே மாதிரி தான் உங்களுக்கு, சாரி, எல்லா ப்ராப்ளமும் நானே உங்களுக்கு சால்வ் பண்ணிகிட்டே இருக்கேன். அதனால் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு ஆன்சரும் கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா அதே போல் தான் ஃபைண்ட் த கரண்ட் த்ரூ ஆல் த பிரான்ச். அதுதான் கேட்டிருக்கேன். நீங்கள் கண்டுபிடி வந்து கரண்ட் த்ரூ ஆல் த பிரான்ச் கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து உங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வழியாக போகிற கரண்ட் வந்து I1 I-னு எடுத்துக்கோங்க. இதில் வந்து போகுது. ஸோ இங்கே ஒன்று போகும் I1, இது வந்து I2, இது வந்து I3. மறுபடியும் இது இங்கே வரும்போது 5000. திரும்பவும் பார்த்திங்கன்னா இது வேறு கரண்ட்டாக இருக்கும். இது I4-ஆக எடுத்துக்கோங்க, இது வந்து I5-ஆக எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை வச்சு நீங்கள் I1 I2 I3 I4 I5 என்ன அதை நான் உங்களுக்கு ஆன்சரும் கொடுத்துட்டேன். வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியலன்னு யாராவது கேட்டிங்கன்னா நான் இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.